ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஆல்னு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய்பால் ப்ரான் கறி எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய் பால், இறால். இது இறால்னு சொல்லுவாங்க, கொஞ்சம்னு சொல்லுவாங்க, ராள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் ப்ரான். ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஃபிஷ்ஷுக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு இப்போ நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லை சதைச்சும் போடலாம், அது நம்மளோட விருப்பம். நான் பேஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சட்டி சூடானதும் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன், கோகோனட் ஆயில். ஸோ அது சூடானதும் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் போட்டுடலாம். ஸோ சின்ன வெங்காயம் இல்லாத போட வேண்டான்னு உள்ளவங்க ஆப்ஷனல் தான். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணும்னு கிடையாது இந்த டிஷ்ஷுக்கு, ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அதனால தான். ஸோ பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கு போகணும், இல்லை வேலைக்கு போகணும் அப்படி உள்ளவங்களுக்கு இப்போ இது இருந்து மெனக்கெட்டு பண்ண முடியாது. ஸோ சாப்பர் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுக்கணும், சாப் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ எல்லார் வீட்லேயும் சாப்பர் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நான் இங்கே கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்ல ரோஸ்ட் பண்ண பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் கலர் மாறிட்டு ஸோ இந்த டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் போடலன்னா டக்குன்னு அது தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் இது போட்ட பிறகு போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஃப்ரை ஆகி வந்துடும், அந்த ஃப்ளேவர் அந்த பச்சை வாட போகணும். அந்த பச்சை வாசனை போனால் தான் அந்த இது நல்ல ஒரு மணம் வரும். இந்த பச்சை வாசனை போகும்போது உங்களுக்கு ஸோ அது போன பிறகு நமக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டுட்டேன். ஸோ பெரிய வெங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக அரிஞ்சும் போடலாம். நான் பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% குக் ஆகிட்டு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போடலாம். முதல்ல எண்ணெயில் போட்டுட்டோன்னா டக்குன்னு இது ரொம்ப ஃப்ரை ஆகி வந்துடும், அதனால் இந்த டைம் போட்டிங்கன்னா அது கறியாமல் கிடக்கும், கொஞ்சம் வாசனையாக கிடக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ சின்னதாக பொடிசியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக. ஸோ சீக்கிரமாக குக்காகி வந்துடும் நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டோன்னா. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் குக் ஆகட்டும். இது க்ளோஸ் பண்ணி வேணாலும் குக் பண்ணி வைக்கலாம், ஆனால் நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆகிட்டு இப்போ மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துடலாம். இப்போ என்னென்னா மஞ்சப்பொடி, நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம், மஞ்சப்பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலானா கொஞ்சம், அதை விட கொஞ்சம் போட்டால் போதும். இது கடையில் வாங்குறதுனால ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அடுத்தது ஃபிஷ் மசாலா. ஸோ ஃபிஷ் மசாலா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வெறும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எவ்வளவு போதும். என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விடணும், தீஞ்சிடக்கூடாது. ஸோ ஒரு மினிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா இந்த ஃபிஷ் போடும்போது நமக்கு அந்த ஃபிஷ்ஷில் இந்த மசாலா அவ்வளவும் கோட்டாகி வரணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துடணும். இப்போ என் தேங்காய் பால் சேர்க்குறதுனால நமக்கு கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். ஸோ அதனால் இதுக்கு கணக்காக்கி, நம்ம ஃபிஷ்ஷு போடுறதுக்கு கணக்காக்கி, குக் ஆகிறதுக்கு கணக்காக்கி தண்ணி சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நான் தேவைக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ரொம்ப ஊற்றலை, இந்த ஃபிஷ் போடுறதுக்கு கணக்காக்கி நான் போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷில் நல்லா கோட்டாகும். ஸோ பார்த்தீங்கன்னா தலை வந்துடுச்சு. கொதித்ததும் ஒரு ஹாஃப் லெமன் நான் இதில் போட்டிருக்கேன் இந்த புளிப்புக்கு. இந்த லெமன் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஸோ கிளறி விட்டுருங்க, ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா குறைச்சி வச்சுட்டு இதை சேர்த்துட்டு ஒன்று ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், உப்பு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா இனி நமக்கு வேறு ஒன்று, ஒரே ஒரு இது தான் சேர்க்கணும், வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்கணும். ஸோ இது 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இந்த இறால் மீனை சேர்த்துடலாம். ஸோ இந்த மீனில் எல்லா புளிப்பும் காரம் உப்பு எல்லாமே இறங்கிரும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் ஃபிஷ் இது. ஃபிஷ்ஷில் எனக்கு இந்த ஃபிஷ் தான் நல்லா பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஃபேவரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் என்னெல்லாம் நேமுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது குக் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா சுருண்டு வந்துடும்.
ஸோ அந்த டைம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஸோ அது சுருண்டு வந்ததும் நமக்கு கொஞ்சம் மல்லி இலை போட்டுட்டு குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 50% குக் ஆகிட்டு இப்போ நல்லா தெளிச்சாச்சு, ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஸோ குக் ஆகிட்டு போதும். ஸோ என்கிட்ட கிடச்சது ரொம்ப சின்ன மீன். நான் இது ரொம்ப ரேட்டாக இருக்கும் சில டைம், இப்போ ரேட்டு கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ ஒரு அரை கிலோக்கு மேலே வாங்கியிருந்தேன். ஒரு 100 ரூபா தான் க்ளீன் பண்ண பிறகு 100 ரூபாய்க்கு தந்திருந்தாங்க. ஸோ லாபமாக இருந்து வாங்கினேன். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய்பால், இது வந்ததும் ஃபைனலாக தேங்காய்பாலுக்கு சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு தேங்காய்பால், தேங்காவோட ஃபஸ்ட்டு தேங்காய்பால் நல்லா கட்டி எடுக்கணும். ஸோ இது சேர்த்ததும் கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட்டு சூடானதும் எல்லா சைடும் சூடானதும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது இப்போ தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் கழிஞ்சதும் 1 ஹவர் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட கிரேவி திக் ஆயிரும். இப்போ லூஸாக இருக்குது, திக் கொஞ்சம் கூட நேரம் முடிஞ்சதும் திக் ஆயிரும். ஸோ நம்மளோட டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சூடோட சோறு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த தேங்காய் பாலில் இந்த சாதத்தை பிசைஞ்சு இறால் மீனும் வச்சு அதோடு சேர்த்து ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லதாக செட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே இப்போ கொதி வருதா, சூப்பராக இருக்கலாம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும். எல்லோரும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கறி கூட இறால் மீன் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது சூடோட சாப்பிட்றத விட இப்போ நம்ம மத்தியானம் வச்சோன்னா நைட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட வாசனை எல்லாம் செம்மையாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி அந்த தேங்காய் பாலில் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.